கொரோனா பரவல் காரணமாக புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டுள்ள கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் புதுச்சேரியில் பொது இடங்கள், கடற்கரை சாலை, பூங்காக்கள் மற்றும் திரையரங்குகளில் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பு இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 31 தொடங்கும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஜனவரி 1 அதிகாலை 1 மேல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள், ஹோட்டல்கள், மதுபான கடைகள், பார்கள் ஆகியவற்றில் உரிய தடுப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து கல்வி நிறுவனங்களும் கொரோனா தடுப்பு நடைமுறைகளின்படி செயல்பட வேண்டும் என்றும், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் முகக்கவசம் கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வழிபாட்டுத் தலங்களிலும் முன்பு பின்பற்றிய கொரோனா தடுப்பு நடைமுறைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் கூட்டணியில் கமல்ஹாசன் இணைந்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதால் இவரு டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கட்சியின் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை நகரின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கட்சி கொடி ஏற்றக்கூடிய நிகழ்ச்சி மற்றும் எம்பி நிதியின் கீழ் செயல்படுத்தி இருக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், ரஃபேல் வாட்ச் விவகாரம் ஒரு சர்ச்சையே இல்லை என்றார். பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, பணவீக்கம் அதிகமாக இருக்கிறது, இந்தியாவுடைய ரூபாய் விலை குறைந்து விட்டது, இங்கே இருக்கும் படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை, தொழில் புதிதாக தொழில் வர வேண்டும், இதை பற்றி தான் விவாதம் பண்ண வேண்டும். கல்வி முறை இன்னும் மேம்படுத்தப்படுகிறதா? ஒரு அரசியல் தலைவர் என்ன வாட்ச் கட்டியிருக்காரு, இன்னொரு அரசியல் என்ன காரில் போகிறாரு, என்ன கண்ணாடி போட்டிருக்காரு, இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் சர்ச்சைக்கு இடமே கிடையாது. இதெல்லாம் அத்துடன் ராகுல் காந்தி கமல்ஹாசன் சந்திப்பு குறித்த கேள்விக்கும் கார்த்திக் சிதம்பரம் பதிலளித்தார். பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வரக்கூடிய நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கார்த்திக் சிதம்பரம் வலியுறுத்தினார். முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் முன்னாடியே இந்த இது நடக்கிறது முன்னாடியே சொல்லியிருக்கேன். திரு கமல்ஹாசன் வந்து எங்களுடைய கூட்டணியிலே வந்து இணைந்து அடுத்த தேர்தலில் போட்டியிடுறது பிரகாசமான வாய்ப்புகள் உண்டு. கரீபியன் தீவில் அழிவின் விளிம்பிலிருந்து அரிய வகை கெக்கோ பள்ளிகள் உள்ளூர் மக்கள் முயற்சியால்